திருச்சிலேருந்து பேசுகிறேன் சார். இந்த கிளாஸில் நான் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் மெயினாக சொல்லப்போனால் காலையில் எந்திரிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒர்க்கு அதிகமாக இருக்கனால ஒரு 10-11 மணி ஆயிருக்கு படுக்கிறதுக்கு, காலையில் எந்திரிக்க முடியாது. ஆனால் இந்த டைமில் வந்து 4:30 மணிக்கு எந்திரிக்கிறது பெரிய விஷயமா இருக்கிறது. ஆனால் எந்திரிச்சிட்டேன் நான், உண்மையாலுமே வந்து பெரிய விஷயம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நான் 4 மணிக்கு அலாரம் வைக்காமல் எந்திரிச்சிடறேன். அதான் பெரிய விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல வரப்போ பார்த்தீங்கன்னா 200 பேர்கிட்ட இருந்தாங்க. நம்ம கொஷின் எப்படி கேட்கறது, இவ்வளோ பேர் இருக்காங்களே என்ன பண்ணுறது என்னன்னு பார்த்தமாகவே இருந்தது. ஆனால் நம்மளோட கேள்வி இன்னொருத்தர் கேட்டுறாங்க, அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணி அவங்களே கேட்டதுனால அந்த விளக்கமும் நமக்கு கிடச்சிது. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அந்த 200 பேர்த்துக்கு அந்த என்ன கேள்வி தேவைப்படுதோ அந்த கேள்வி முதல் ஆள் ரெண்டாவது ஆளு கேட்டாங்க. அதனால் அந்த விடையும் நமக்கு ஈஸியாக கிடச்சிருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீச்சர்ஸும் வந்து இந்த அவ்வளோ பொறுமையாக சொல்கிறாங்க சார், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு கேள்வியை வந்து பல தடவை பதில் வந்து பார்த்திங்கன்னா பல தடவை சொல்கிறாங்க. அந்த பதில் வந்து நமக்கு மண்டையிலே ஏற்றி பார்த்தீங்கன்னா மறுபடியும் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த கிளாஸில் எல்லாமே புளிச்சு போயிருக்கு எல்லாமே. ஏன்னா நம்ம வேலை விஷயமாக வெளியே போயிடுறோம், எல்லா வேலையும் பண்ணுறோம். ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம மண்டையில் ஏறி இருக்கு பார்த்திங்கன்னா. அடுத்த நாள் வந்து காலையில் ஒரு ரெஃபர் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தா போதும், அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்குங்க. ஐயா ஐயா பற்றி சொல்லணும்னா ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா இப்போ வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு 200 கிலோ ஒரு வெயிட் உள்ள ஒரு ஆயுதத்தை அவர் மட்டுமே தூக்கிட்டு இருக்காருங்கய்யா. அதை நமக்கு வந்து 200 கிராம் கன்வெர்ட் பண்ணி மொபைலாக கொடுத்துட்டாரு. அதுதான் அப்படி தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா 200 கிலோ நம்மளால் தூக்க முடியாது, அவர் தூக்கியிருக்காரு. அந்த வெயிட்டை வந்து நம்ம 200 கிராம் மொபைலில் கொடுத்துருக்காரு சாஃப்ட்வேராக. அதான் பெரிய விஷயங்கய்யா, இதான் சொல்ல வந்தீங்க. பேச தெரியாதவங்க கூட கண்டிப்பாக நிறைய பேசுவாங்க. உண்மையிலுமே வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிச்சது அந்த டிரான்சிட், அந்த முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது எல்லாமே வந்து எந்த இதுலேயுமே நான் பார்த்தது இல்லைங்கய்யா. நான் 2-3 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்த்தேன் நடுவில், அது எதுலேயுமே இல்லைங்கய்யா. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் கிளியராக இருக்குது. இந்த டைம் இந்த டேட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக கிளியராக இருக்குங்கய்யா. அதுதான் ரொம்ப முக்கியங்கய்யா. அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறத இப்போ நினச்சி பார்த்தா இன்னுமே ரொம்ப நமக்கே ஒரு பயமாக இருக்குது. இன்னும் இப்படிலாம் வேலை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இருக்குங்கய்யா. ஏன்னா ஒரு 5 விதி அந்த ரூல்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது நம்ம படிக்கிறது ஈஸி தாங்கய்யா. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக பல வருஷம் ஆயிருக்குங்கய்யா. ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ணியிருக்காருங்கய்யா அவர். இன்னுமே கிரேட். அது மாதிரி கண்டிப்பாக இப்படி ஒரு மனிதரை நம்ம வந்து ஆன்லைனில் சந்தித்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் இந்த மாதிரி மனிதரை சந்தித்தது இல்லை, இந்த மாதிரி மனிதரை சந்தித்தது ரொம்ப பெரிய விஷயங்க. உண்மையிலுமே கிரேட்.